வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம க்ரௌன் டேஸ்டி சமையலில் ஒரு கலந்து சாதம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்லாவே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சிம்பிள் ரைஸ் ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். இதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து வறுக்க போகிறோம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்பொழுது தோலோடு இருக்க அந்த கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உளுந்து ஓரளவு வறுபட்ட பிறகு 3 காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா 1 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்தாற் போல தான் மிளகாய் சேர்க்கிறது. இது நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டாச்சு. இதை எடுத்து தனியாக ஆற வச்சுட்டு ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பான பவுடராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து கூட வச்சிடலாம், தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பவுடர் இதுபோல் நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா பொரிய விடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும், இல்லைனா அந்த கசப்புத்தன்மை இருக்கும். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நம்ம பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இதனோடையே நமக்கு விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கும்போது ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வேர்க்கடலை சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு இணக்கு கருவேப்பிலையை உருவி அதையும் இதனோட சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வர்றதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுருவோம். எதுவுமே கருக்கக்கூடாது. நல்லா கோல்டன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும் கலர். இப்போது பாஸ்மதி அரிசி நான் வடித்து இதில் சேர்க்குறேன். 100 கிராம் அளவுள்ள பாஸ்மதி அரிசியை சாதமாக வடித்து அதை இதனோட சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. நமக்கு தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துருக்கோம். சாதம் வேக வைக்கும் பொழுதே நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். பாஸ்மதி அரிசி எப்படி பக்குவமாக வடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உளுந்து பொடி. அந்த உளுந்து பொடியை நமக்கு எவ்வளோ தேவைப்படும், நமக்கு வந்து ஃப்ளேவர் நிறைய வேணும் அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூனோ இல்லை 3 டேபிள்ஸ்பூனோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். சாதம் சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடாயில் இருக்க அந்த சூடே போதும். உளுந்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது போல் சாதம் செய்யும் பொழுது நீங்கள் நல்ல நிலை செஞ்சீங்கன்னா தான் உடம்புக்கும் நல்லது, அதே சமயத்தில் அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுக்கு பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. சாதாரண பச்சரிசி எதில் செஞ்சிங்கனாலுமே நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா சாப்பாடுக்கு நம்ம பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வீடியோ அப்படிங்கிறதுனால, அதாவது பார்க்கும்பொழுது நல்லா அரிசி நீள நீளமாக அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுனால பாஸ்மதி அரிசியை சேர்த்து செஞ்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான உளுந்து சாதம் நல்லா உதிர உதிராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம வறுவல் ரெசிபி எது வேணாலுமே சைட் டிஷ்ஷாக பயன்படுத்திக்கலாம். உங்களோட டேஸ்டியை கேட்டார் போல் இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் வெறும்னா அப்பளத்தோடு சாப்பிட்டிங்கனாலும் ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் விதவிதமான ரெசிபிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.